தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பாண்டியன் நகர் பகுதிகளில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததன் ட்ரோன் காட்சிகள். பாதிக்கப்பட்ட மக்களை படகு மூலம் மீட்ட வீரர்கள். தாம்பரத்தை அடுத்த அடையாறு ஆறு அருகே வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் மீட்டனர். அடையாறு ஆறு அருகே வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிய மக்கள் மீட்பு படகுகளில் சென்று பத்திரமாக மீட்ட வீரர்கள். தாம்பரம் வசந்தம் நகரில் வீடுகளில் முடங்கிய மக்கள் மீட்பு மாடி பகுதி வழியாக கீழே இறங்கி அழைத்து வந்த வீரர்கள். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இடுப்பளவு சூழ்ந்த வெள்ளம். போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணிகள் தீவிரம். வேளச்சேரியில் உள்ள டான்சி நகர் குடியிருப்பை சூழ்ந்த மழை வெள்ளம் படகுகள் மூலம் மீட்கும் பணியில் வீரர்கள். சென்னை வேளச்சேரியில் இடுப்பளவு நீரில் மிதக்கும் பகுதிகள். நீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் மும்முரம். சென்னை வேளச்சேரி ராம் நகரில் ஆவின் பால் கொடுக்கப்பட்டதை வாங்க அல்லாடிய பொதுமக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு திண்டாடிய நிலையில் இலவசமாக பால் வழங்கப்பட்டதை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். சென்னை கே கே நகர் பகுதியில் கடும் வெள்ளம். முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகளாக நிரம்பி கிடக்கும் பாரதிதாசன் காலனி சாலை. தாம்பரம் சிடிஓ காலனியில் இரவு முழுவதும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்த குடும்பம். மூச்சு முட்டும் தண்ணீருக்குள் சென்று தாயையும் மகன்களையும் காப்பாற்றிய பேரிடர் மீட்பு படை.
ஆதனி அருகே கனகமாசத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்த மழைநீர் நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளான நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஆலந்தூரில் கனமழை வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கி தவித்த மக்கள் 200க்கும் மேற்பட்டோரை ராணுவத்தினர் மீட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மூழ்கிய ரெட்டிப்பாளையம் குருவன்மேடு தரைப்பாலம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் சுற்றி செல்லும் நிலை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு மழை வெள்ளம் பெருக்கெடுப்பதால் ஆறு போல் மாறிய சாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கொசஸ்தலை ஆற்று தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஆபத்தை உணராமல் குளித்து விளையாடும் இளைஞர்கள் ஆரணி அருகே கனமழையால் நீரில் மூழ்கிய 500 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகி விடுவதற்கு முன் வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் இடையிடையே மண் சரிவு கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட பள்ளிக் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை பலத்த மழையால் சூழ்ந்த வெள்ளத்தை அடுத்து அறிவிப்பு வரும் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த 11-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வை தள்ளி வைக்க கல்வித்துறை முடிவு என்று தகவல் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய தேர்வு தேதி அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது மழை வெள்ள பாதிப்புக்காக தமிழகத்திற்கு 5000 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கு குடியிருப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ரோடுகள் சாலைகள் இப்படி பல பணிகள் இருக்கு அதனால மத்திய அரசுகிட்ட 5000 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறோம் கடந்த 2015 கால வெள்ள பலியை விட அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தற்போது பலி எண்ணிக்கை மிக மிக குறைவு பெருமழை பெய்தபோதும் செம்பரம்பாக்கம் ஏரியில் 8000 கனஅடி மட்டுமே நீர் திறக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அடையாறு வரும்போது 1 லட்சம் கனஅடிக்கு வெள்ள பெருமளவு நீர் திடீரென திறந்து விடப்பட்டுச்சு வெள்ளம் ஏற்பட்டதுக்கு அது முக்கிய காரணம் என்பதை நீங்கள் அனைவருங்க ஆனால் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கடந்த 4 நாட்களில் செம்பரம்பாக்கத்தில் இருந்த நீரை முன்கூட்டியே திட்டமிட்டு திறந்து விட்ட காரணத்தினால் தான் இத்தகைய பெருமழையை வந்து ஓரளவு சமாளிச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி 2015ஆம் ஆண்டில் ஏற்பட்டது செயற்கையான வெள்ளம் தற்போது ஏற்பட்டது இயற்கையாக பெருக்கெடுத்த வெள்ளம் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற மழைநீர் வடிகால் பணிகளால் தான் வரலாறு காணாத மழைக்கு சென்னை தப்பி உள்ளதாகவும் முதலமைச்சர் பேட்டி இது வந்து இயற்கை ஏற்பட்டுக்கூடிய வெள்ளம் இவ்வளவு பெரிய வரலாறு காணாத 47 வருஷமா பார்க்காத மழையை பார்த்துருக்குறோம் அதுல இருந்து நீங்க சென்னை தப்பி இருக்குன்னா அதை திட்டமிட்டு 4000 கோடிய திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணமாக தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு அதையும் புரிஞ்சுக்கணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்